Your salary, Venkatesh. Mm. Go give it to your wife. Mm-hmm. How are you today? I am fine. Unga pera illaya, Venkatesh, promotion listle. Mm-hmm. Ramachandran has been made area sales manager. Mm. He is going to Bombay. Mm-hmm. Are you upset? No, not at all. I don't want to go to Bombay. Inda kadavu thandu ulla varumbodhu modhalla na oma mukhatha dhaan paakuren. Bombay panna adu mudiyadilla. You're shameless, Venki. You flirt, you. By the way, how's the old man? Nalla irkare. Mm-hmm. Now go and get some work done. You're looking pretty as ever. Account la edhikonga Venkatesh sir, neenga solradha enakku puriyudhu, but I'm not convinced. Neenga unmaiyile sandoshama irkingala? Ivlo varshama inge irkinga, company ungalku perusa endu pannadilla. Unga sales ko nalla irundha kuda kandippa varthama irukume. இல்லை இளங்கோவன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன். 3 மணி நேரம் டாக்டர்ஸ் கால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், 1 மணி நேரம் ஆஃபீஸில், 3 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துருவேன். நல்ல சேலரி வீட்டில் கொடுத்துருவேன், பேங்க்கில் போட்டுருவேன். வேற என்ன வேணும்? மை வைஃப் இஸ் அன் ஏஜ் கல்யாணி, லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னும் பைத்தியமாக இருக்கேன் அவன் மேலே. இன்னும் ஏன் சொல்கிறேன்னா, கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலே 10 வருஷமா அவ்வளோ எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் 17 வருஷம். I'm still crazy about it. That's nice. That's great. Mr. Venkatesh, yeah? Please come in. Mm-hmm. Mm-hmm.
அனப்பு துளி குறையவும் இல்லை உனக்கு உறக்கம் விழிப்பில் கனவாய் உன்னை காண்பதே வழக்கம் எனக்கு விளையாடி முடிச்சிட்டியா அம்மா? என்ன நந்தா? நந்தா, நந்தா, என்னாச்சு? நந்தா, 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 பாரு, நந்தா, என்ன நந்தா? என்ன காமிக்குது? நந்தாவுக்கு நாளையிலேருந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஆரம்பிக்கணும். 4 யூனிட்ஸ் இந்த மார்னிங், 3 இந்த ஆஃப்டர்நூன் அண்ட் 3 இந்த நைட். மொத்தமாக 3 இன்ஜெக்ஷன். கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ், டயபிட்டிஸ் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸார்டர். நந்தா ஒரு சராசரி குழந்தை போல வாழலாம், சிரிக்கலாம், பேசலாம், ஆனால் நந்தாவோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, அப்போ எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும். ப்ளீஸ் அப்பா, எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும் அப்பா. டாக்டர் சொல்லிருக்காருல, அப்பதான் உடம்பு சரியா நீ ஸ்கூலுக்கு போக முடியும். டாக்டர் ரெண்டு பேரையும் போட சொல்லிருக்காரு, அப்பாக்கு அம்மா போடுவாங்க. இன்ஜெக்ஷன் கொண்டு வா. ஒண்ணு இல்லடா கண்ணா, ஒண்ணு பண்ணலாமா?
நாளையில இருந்து முதல்ல எனக்கு அப்புறம் உனக்கு சரியா? இங்க பார் அப்பா போடுற பார். வலிக்காதுன்னு சொன்னல பாத்தியா? வலியே இல்ல. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு வலியே தெரியாது. நீ பெரிய பையன் ஆயிட்ட. அப்பா எவ்வளவு தூரம் சொல்லிருக்க பாய்ஸ் டோன்ட் கிரைன்னு, கேர்ள்ஸா எப்ப பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு. அழக்கூடாது அழக்கூடாது நந்தா. பேசிட்டேன் தூங்கிட்டான். குளிச்சுட்டு வாங்க. ஏய் என்னாச்சு? இன்னொரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவனை சரியா கவனிக்கலன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்க நீ பேசுறது. இல்ல, நம்முடைய எல்லாமே இவனுக்கு தான் இருக்கணும். நேரம், அன்பு, பணம், எல்லாமே. இதெல்லாம் இன்னொரு குழந்தையோட பங்கு போட நான் விரும்பல. இவன் பாவம் வைக்கி என்ன தப்பு செஞ்சான்? 4 வயசு இவன் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நம்ம யாருக்கும் எந்த தப்பு செய்யலையே வைக்கி. தப்பு செய்யறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கணும் ஏதாவது இருக்கானா? இட்ஸ் அ மெடிக்கல் ப்ராப்ளம் கல்யாணி, இட்ஸ் அ டெஃபிஷியன்சி. டாக்டர்ஸ் தான் என்ன ஏதுன்னு புட்டு புட்டு வச்சிருக்காங்கல்ல, அவனுக்கு சரியாயிடுண்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு பயமே இல்லை. நான் கவலைப்படல, நான் சொல்ல. ஆனா பாஸ்ட் ஒர்க்கை ட்ரை பண்ற, கான்ஃபிடண்டா இருக்கேன் எல்லாம் சரியாயிடும். ஆனா உன்னை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு அப்படி ஆனதுலேருந்து நீ அல்ல. ஒரே விஷயம்தான், இந்த மாதிரி நான் தான் முன்னாடி நிக்காத. கல்யாணி, எங்கேயாவது வெளியே சாப்பிட போலாமா? டின்னர் வேண்டாம் வெங்கி, நானே ஏதாவது பண்ணிடுறேன். கொடுத்த ஸ்நாக் எதுவுமே சாப்பிடலையடா, அப்புறம் எப்படி ஸ்ட்ராங் ஆவீங்க? இல்ல கொஞ்சோண்டு ஏய் 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 ஏ
ராத்திரி பன்னெண்டு பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். டேட் ஞாபகம் இருக்கா? June 23 நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. மறந்துட்டேன், சாரி வெங்கி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஆனா செலிப்ரேட் பண்ற மூடல நான் இல்லை. யார் இப்போ கொண்டாடணும்னு சொன்னாங்க? ஒரு ஹோட்டலில் ஹால் புக் பண்ணி 100 பேர் வர சொல்லி பார்ட்டி கொடுக்கணும் கேட்டேன். நான் அதை கேட்கல. ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ கல்யாணி. இயல்பாக யதார்த்தமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை போய் கொண்டாட லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். I'm sorry, Venki. முடியல. உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும், அவ்வளோதான். சாரி. சரி, சாரின்னு சொல்லி எனக்கு கவலைப்படுத்தாத. பரவாயில்ல, ஐயில் வெயிட். இது ரெண்டாவது தடவை. என்னங்க? என்னை பார்த்துட்டே இருந்தீங்க. நான் பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பிட்டீங்க. நேற்று ஒரு தடவை, இன்னைக்கு ரெண்டாவது தடவை. இவ்வளவு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமே பார்த்தீங்களா? இல்லை அழகா இருக்கேன்னு பார்த்தீங்களா? இல்லை இவ்வளவு அசிங்கமா இருக்கேன்னு பார்த்தீங்களா? அழகா இருக்கீங்கன்னு தான் பார்த்தேன். மன்னிச்சிருங்க, எந்த தப்பான எண்ணத்தோடையும் பார்க்கல. காலையில் உங்களை பார்க்கலையே. நானும் உங்களை பார்க்கலையே. நான் உங்களை பார்க்கலனா நீங்களும் என்ன பார்த்துருக்க முடியாது. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா புரியுது.
என் பேர் கீதா. வெங்கடேஷ். ஓ, என்ன ஜாப் உங்களுக்கு? மருந்து விற்கிறது, ஆல்பா ஃபார்மசூட்டிகல்ஸ். மெடிக்கல் ரெப், சேல்ஸில் இருக்கேன். ஓ, நீங்கள்? உங்கள் ஐடி பேப்பர்ஸும் பேங்க் பேலன்ஸும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். லோன்ஸ் பிரிவில் இருக்கேன். தேவைப்படும், சொல்கிறேன். உங்கள் வைஃப் என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப். பசங்க? ஒரு பையன், 6 வயசு, பேர் நந்தா. எனக்கு ஒரு பொண்ணு, 5 வயசு ஆகுது அவளுக்கு. அப்புறம் நான் போரில் அதே வாழ்க்கை, அதே டைம் டேபிள் போட்டு கொடுத்த மாதிரி. நீங்கள் யோசிச்சு பார்த்தது இல்லையா? நிறைய யோசிச்சிருக்கேன் அதை பற்றி. அதுக்கப்புறம் யோசிக்கிறதே விட்டுட்டேன். என்னால் அப்படி இருக்க முடியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற என்ன பண்ணலான்னு. விறுவிறுப்பாக இருக்கணும் எனக்கு வாழ்க்கை. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ், கிரானைட். நான் வேலைக்கு போகிறது அவருக்கு பிடிக்காது. வேலை செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது. தாம்பரத்தில் தான் வீடா? ஆமாம். இதுக்கு முன்னால் உங்களை இந்த ட்ரெயினில் பார்த்ததே இல்லையே. 2 வருஷமாக இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லை, இப்போ தான் உங்கள் தலை நிமிர்ந்திருக்கோ என்னமோ. முந்தா நேத்தி வரைக்கும் தரையை பார்த்தே போயிட்டு இருந்தீங்களா என்ன? ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ ஒரு வள்ளி சரமே, நீ இலை சிந்தும் மரமே, என் புது வெள்ளி குடவே. அவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப். ஓரளவுக்கு பணம் இருக்கு, பேங்க்ல இருக்கு, சேமிப்பு. உன்னை தேடும் கண்கள் சந்தோஷம். இந்த ட்ரெயின் தான் எல்லாமே. பாதி வாழ்க்கை இந்த ட்ரெயின்லேயே போயிடும். சந்தோஷமா இருக்கணும். மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும். புது புது வரிகளா என் கவிதை தாளும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி பழியுதே, மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே, மறுபடி மறுபடி முன்முகமே என்னை சூழ தாமரை. நான் யூஸ்வலா யார்ட்டையும் பேசுறதில்ல, ஆனா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஹலோ, நான் வெங்கடேஷ் பேசுகிறேன். இல்லை, காலையில் ட்ரெயினில் பார்க்கல, அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்போ என்னால் பேச முடியாது, என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காரு. நான் உங்களை ட்ரெயினில் மீட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காருன்னு லைனியாக கட் பண்ணீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தானே? அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். வேற ஒரு ஆம்பளையோட நான் பேசிட்டுருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவார். அப்புறம் ஏன் பேசுகிறீங்க?
கரெக்ட் தான், பேசக்கூடாது. பேசிட்டு தானே இருக்கோம், ட்ரெயினில் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லி இதில் என்ன இருக்கு? மறைக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டுக்க மாட்டாங்களா? டெய்லி ட்ரெயினில் மீட் பண்ணுங்க. பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய பேசுகிறோம். ஒரு நாள் பார்க்கலனா உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறோம். சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. வெட்டி ஏன் சாப்பிடலாமா? காலையில் டிஃபன் சாப்பிடல, பசிக்குது. டைம் இருந்தால் கம்பெனி கொடுங்க. அப்போ மாம்பழத்தில் இறங்கிடலாம். விடுங்க. பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு. பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். பையன் போட்டோவா? ஐயோ அழகா இருக்கான். உங்க மனைவி அழகா இருக்காங்க. பேர் என்ன சொன்னீங்க? கல்யாணி. நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இல்ல அவங்களா? அப்புறம் நல்ல ரொம்ப அழகாக இருக்கா உண்மையிலே. ஆக்சுவலாக என் பையன் நந்தா உடம்பு சரியில்லை, ஜூனல் டயபிட்டிஸ், திடீர்னு சுகர் லெவல் ட்ராப் ஆகிடும், மயக்கம் போட்டு விழுந்துருவான். முதல்ல ஒரு ஊசி, இப்போ மூணு. அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோட ஒரு இன்ஜெக்ஷன் போகும், அதுதான் அவனை காப்பாற்றிட்டுருக்கு. ரெண்டு வருஷமாக எங்கள் மூணு பேருக்குள்ள இதுதான் வாழ்க்கை. ஐயோ பாவம் குழந்தை. எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, சொந்தக்காரங்கன்னு பார்த்தா அவ சைட்லையும் சரி என் சைட்லையும் சரி யாரும் இல்லை. என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்க கண்ணில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கேன்னு யோசிச்சேன், அது இப்போ தான் புரியுது. மாம்பளைங்க பொதுவாகவே முரடனுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படிதான். அப்பா, அண்ணன், வீட்டுக்காரர், மொரட்டு கும்பல். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக, நீங்கள் பேசினா எனக்கு கேட்கக்கூட மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்கள் குரல். உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லை உண்மையிலே. நிறையில்லா பலையிலே நின்று பெய்யும் மழை மழை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே ஒச்சு கொட்டி தொடர்ந்திடும் பிழை பிழை கண்கரு விழிகளா ஒரு கண்மை என்னை கடத்துதே. ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடுக்குதே. இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே. எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க தூரையிலே எப்படி இருக்கீங்க?
கடைசியாக நம்ம மீட் பண்ணி ஒன் ஹவர் கூட ஆகல. இல்லை சாயந்தரம் எந்த ட்ரெயின் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மீட் பண்ணலாமா? ட்ரெயினில் தானே? இல்லை 7:30 டின்னர். உங்களுக்கு ஓகேயா? லேட் ஆகிடாது. நான் ஏதாச்சும் சொல்லிக்கிறேன். நீங்கள்? எனக்கு ஓகே. அப்போ 7:30 சைனா டவுன். ஓகே ஓகே பார்க்கலாம். சரி. ஹலோ கல்யாணி, சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஒரு ரீஜனல் கான்ஃபரன்ஸ் இருக்குது, 10 மணி ஆகும். பரவாயில்ல? பரவாயில்ல. நீ பார்த்துக்கிறியா? ஓகே. நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். வீட்டில் என்ன சொன்னீங்க? ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். நீங்கள்? அதே தான், ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். இங்கே அடிக்கடி வருவீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இப்போல்லாம் வெளியே போகிறதே இல்லையே, தனியாக வந்து சாப்பிட முடியும்? கல்யாணிக்கு நான் ரொம்ப செலவு பண்ணுறது பிடிக்காது. ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து தான் சேர்த்து வச்சுருக்கோம். நந்தாவுக்கு எப்போ தேவைப்படும் சொல்ல முடியாது. பேங்க்கில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்கோம், ஒரு 8 லேக்ஸ். ஓ, அப்போ சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்? சேச்சே, சான்ஸே இல்லை. நான் அதுக்கு சொல்லலை, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் கொடுக்குறேன். நான் தான் இங்கே வரலான்னு சொன்னேன். எனக்கும் இங்கே வந்து சாப்பிடணும்னு இருந்தது. என்ன நடக்குதுங்க? நம்ம ரெண்டு பேருக்குள்ள சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் காஃபி, ஐஸ்கிரீம், உங்களுக்கு எது பிடிக்குமோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ட்ரெயின் வேண்டாம், டாக்ஸிலே போயிடலாம். தாம்பரம் வரைக்குமா? யாராவது பார்த்துட்டாங்கண்ணா? நிறைய பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. கிண்டி வரைக்கும் ஆட்டோ, அதுக்கப்புறம் டாக்ஸி. சார் எங்க சார்? கிண்டி போகணும். கிண்டியா சார்? எதாவே நீ சவாரி முடிச்சுட்டு அண்ணனார் ஒருத்தர், நான் அப்படியே போறேன். மேடம் வாங்க, மேடம் ஏறுங்க சார். கிண்டி போயிட்டு திரும்ப வரும்போது சவாரிலாம் ஒன்றும் கிடைக்காது சார். ஏதோ 10-20 ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எதனா பார்த்து செய்யுங்க சார். சரி. ஏய் மச்சே, வரட்டா. ஏய் ஏய் Yeah.
எனக்காகவா? நான் மறக்கவே மாட்டேன். என்ன கொண்டு போயிருந்தாங்கன்னா காலேஜில் அடித்தேன் ஒருத்தன், அதுவும் ஒரு பொண்ணுக்காக தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ கீதோ வேண்டாம். எப்போதுமே உங்க கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் அதை கேட்கவும் மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு வேணும். சரி, க்ரோபட் ஸ்டேஷன்ல என்ன விட்டுடுங்க. அங்கிருந்து நான் ட்ரெயின்ல போயிடுறேன். என் கணவர் கிட்ட போன் பண்ணி சொன்னா தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. சரியா, டாக்ஸியில போயிடலாமா? எவ்வளவு டைம் ஆகும்? இங்க இருந்து அரை மணி நேரம் போலாம். அரை மணி நேரம் கனவாவது காணலாமா? அதுக்காவது எனக்கு உரிமை இருக்கா? பார்த்திடுவா.
ஷாருக் கான் படமே பார்க்க மாட்டேன். இன்னைக்கு என்ன வேலை? முக்கியமான வேலை எதுவும் இல்லை. எங்கேயாவது போகலாமா? எங்க தெரியல, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. போய் உட்காரலாம், படம் பார்க்கலாம். மாயாஜால் உள்ள வேண்டாம், நேர போயிடுங்க. ஓகே. வண்டி நம்பர் 243. சென்னையில் ஒரு பார்ட்டியை பிக்கப் பண்ண முடியுமா? இல்லைங்க, முடியாதுங்க. இங்கே லொக்கேஷன் ப்ராப்ளம், வேற வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. என்ன ப்ராப்ளம் கீதா? நாளைக்கு நம்ம வருத்தப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இங்க நிறைய பீச் ரிசார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? வண்டி அப்படி திருப்பிங்க ப்ளூ பீச் ரிசார்ட்டுக்கு. சரி சார். ஏ
எவ்வளவு ஆச்சு? இல்ல நான் பே பண்றேன். இல்ல பரவாயில்லை சார், யூசுவலா 400 வாங்குது, இன்னைக்கு நிறைய கன்ஃபியூஷன், டைம் வேஸ்ட் வேற, 500 கொடுத்துருங்க. நிறை இல்ல பல இலே நெஞ்சு பெய்யும் மழை மழை உள்ளுக்குள்ளே ஒச்சு கொட்டி தொடர்ந்திடும் பிழை பிழை. சர்வீஸ் சார், வேற ஏதாவது வேணுமா சார்? வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார். யாரு? ரூம் சர்வீஸ் சார். அங்கே படுத்துக்கடை.
சகோதரி பொசுக்கு பொசுக்கு சுற்றுவ. நீயாது இல்லையே தோப்பாடுறா. யாரு உன் புஷை வந்தானே? அப்புறம் இந்த ஆளோட இங்க என்ன பண்ற? நான் தலைவா போட்டோல வேற பொம்பளையோட நின்றுட்டு இருக்க. ஆ அப்போ இவ யார்? ரூம் போட்டு இவ்வளையும் போடலான்னு கூட்டு வந்துட்டியா? நடுவுல நான் பூஜைக்குள்ள கரடி. ஆ சூப்பர் மேட்டரா இருக்கும் போல இருக்கு. வெங்கடேஷ் ஆல்பா ஃபார்மா நம்பர் இல்லையே, நம்பர் எழுது. தா அவளோட நம்பரையும் எழுது, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து எழுது. அதுல பணத்தை எடுத்துக்கிட்டே வேற என்ன வேணும்? எங்களை விட்டுரு, போலீஸ்க்கு போக மாட்டேன். இல்லாட்டி மட்டும் நீ போயிடுவியா? போலீஸ்ட ஃபிகரோட செட் பண்ணி ரூம்ல போட்டுட்டு இருந்த ஒருத்த வந்து படத்தை அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுவியா? போலீஸ்ட போக மாட்டாராமே. எழுதுறா. உந்தா போக மாட்டேன்னு சொன்னல, அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. கோழி சாப்பிட கூலி கொடுக்குற மாதிரி நீ கரடியா நான் கரடியா? தலைவா சொல்லு, நீ கரடியா நான் கரடியா சொல்லு. பூஜை ரூம்குள்ள பூந்தது நானா இல்ல நீயா? என்ன தலைவா சொல்ற? சரக்கு வச்சிருக்கேன்,
இறக்கி வச்சிருக்க, வறுத்த கோழி மிளகு போட்டு பொறிச்சு வச்சிருக்க, கோழி ருசியா இருந்தா கோழிய வெட்டு, குமரி ருசியா இருந்தா தலைவா நீ கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, ஆனா என்ன பண்றது, போகணும். நீ என்ன மறக்க மாட்டல, வரட்டா? பயங்கரமா வலிக்குதா? நம்ம டாக்டர் குரியன் கிட்ட போலாம், இங்கதானே இருக்காரு, தலையிலாம் அடிபட்டு இருக்கு. வெங்கி டாக்டர் பார்த்துட்டேன், மருந்து போட்டாரு, ரெண்டு ஊசி வர, டிடி பெயின் கில்லர்ஸ். ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்கு ஒன்று பயம் வந்துட்டு தான் ஃபோன் பண்ணல. எனக்கு ஒன்றும் இல்லை கல்யாணி, ஐம் ஓகே. நிஜமா தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது கோல்டா கொண்டு வா. நீ உள்ள வந்து படுவேங்கி, இங்கே படுத்துக்கிறேன், பரவாயில்ல. என்ன வெங்கி, ஸ்டெப்ல நின்றுட்டு வந்தியா? முதல் தடவையா ட்ரெயின்ல போற, இப்படி ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்ற, ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன வெங்கி? நான் அதை பத்தி பேச விரும்பல, மறுபடியும் நடக்காது. எப்படி இருக்க கீதா? மரம் மாதிரி ஆயிட்டேன், போல இருக்கு. வலிக்குது உடம்பு, வலிக்குது மனசும். அழாது கீதா, பிளீஸ். காலையில போன் பண்ண என்ன சொன்னா? ஒன்னு இல்லை, ஃபோன் பண்ணான்னு சொன்ன. என்ன சொன்னா?
நல்லா இருந்துதான் கேட்டான். போலீஸ் கிட்ட போகலன்னு கேட்டான். போலன்னு சொன்னேன், மறுபடி பண்றேன்னு வச்சுட்டான். என்ன பண்ணலாம் வெங்கடேஷ் தெரியல. அவனுக்கு என்ன வேணும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இதை நாம முதலே பண்ணிருக்கணும். என் கணவர்கிட்ட நான் இதை சொல்லவே முடியாது வெங்கடேஷ், என்னை கொண்டே போட்டுருவார். அப்புறம் உங்க இஷ்டம், நான் போகணும். தலைவா எப்படி இருக்கு? ஒழுங்கா இருக்கியா? என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கேட்க மனசே இல்லை, ஆனா இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. உன் ஞாபகம் வந்து இங்க பாரு. ரொம்ப இல்லை, 100,000. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. 100,000 இல்ல? இல்ல, ஏற்பாடு பண்ண. என் பொண்டாட்டி கையில் தெரியாம பேங்க்ல பணம் எடுக்க முடியாது. ஏய், நான் சொல்றது கேட்கலையா? ஏய், என்ன பாக்குற? ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா கையில புண்ணு இருக்க போற கையில லவ்ஸ் நடு. 10-15 வருஷம் ஒர்க் பண்ணல மெடிக்கலா? ஏற்பாடு பண்ணு. என்ன, உன் பொண்டாட்டி கிட்ட ஓடி போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நீ யோசிக்கலாம். பொண்ணு புருஷன் கிட்ட போய் சொன்னே, முதல்ல உன் வீட்டை வந்து கொளுத்து வாண்டா, அதுக்கப்புறம் தான் நான் மத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஒரு 100,000 வேணும், அரேஞ்ச் பண்ணி வை, நான் மறுபடியும் வருவேன். இதுல 10,000 இருக்கு, வச்சுக்கோங்க. மிச்சத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அந்த பணம் கொடுத்துருங்க வெங்கடேஷ். முடியலன்னா சொல்லுங்க, நான் என் கணவரோட அக்கௌண்ட்ல இருந்து நான் எடுக்க ட்ரை பண்றேன். நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு வெங்கடேஷ், நம்ம ரெண்டு பேரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். ப்ளீஸ் வெங்கடேஷ், வாங்கிக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, வேண்டாம். ப்ளீஸ் வேண்டாம். இது எனக்காக தான் இல்ல. நன்றி. சரி, நான் போகணும், இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வரேன். வா, லாரன்ஸ் உள்ளதா இருக்காரு. வா வா வா. என்கிட்ட பணம் கிடையாது, மறுபடியும் என்ன கேட்காத. உன் பர்ஸ் இருந்தது ஒரு கேவலமான கெடுக்காட்.
சரக்கு வாங்கி கிரெடிட் கார்டு கொடுத்தா இப்பதான் கேன்சல் பண்ணிக்காங்கன்னு சொன்னானுங்க. மானம் போயிடுச்சு. அதுக்கு தான் அந்த அடி புரியுதா? என்னமோ நீ கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இனிமே கேட்காதன்னு சொல்ற. என் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, புரியுதாடா? நான் நீலடா நான் என்ன கீதா எங்க இருக்கீங்க? அவனோட சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் என்னோட பாக்கம் ஸ்டேஷன்ல இறங்கும் போது பார்த்தேன். என் கையை பிடிச்சிருந்தாங்க, பேக் எடுத்தாங்க. சிங்கமா பேசுறாங்க, ஸ்டேஷன் வெளியே ரோட்ல வந்து நின்னுட்டு இருக்கான். இங்க தான் எனக்கு தெரியுது. வெங்கடேஷ், பிளீஸ் நீங்க வாங்க. என்னால பேங்க் போக முடியாது. அங்க வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு உடனே வாங்க வெங்கடேஷ், பிளீஸ். ஹலோ. என்ன தலைவா பண்றது? பணம் வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் தான் வருது. வாழ்ப்பு எங்க முன்னாடி தான் இருக்கா? மெல்சன் மாளிகம் ரோட்ல ஸ்டேஷன். நான் நினச்சேன் அவளை பயங்கரமா கலாச்சிருவேன். சொல்லிட்டு 2 லட்சம் பணம் எடுத்துட்டு வா தலைவா, வந்தாலும் கூட்டு போ. இல்ல நான் சத்தியமா சொல்றேன், நாஸ்தி ஆயிடும். வர வண்டி எடுங்க, போங்க. நம்ம சந்திக்கிற கடைசி தடவை மட்டும் நினைச்சிடாத. என்ன வரட்டா?
நாய் ஒரு இடத்துல ஒன்றுக்கு போச்சுன்னா அந்த இடம் அதுக்கு சொந்த மாதிரி. நானும் நாய் தாண்டா, இந்த இடம் எனக்கு சொந்த மாதிரிடா. ஒருத்தன் பேங்க்குக்கு வந்தால் பணம் தரேன்னு சொன்னான், யாருன்னு தெரியலையே. நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? கொஞ்சம் வால்யூம் ரிடியூஸ் பண்ணு, பாரு அவன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். அந்தா மா, ரீட் அலவுட். We need plants to help us breathe. நான் பார்க்குறேன். ஹலோ, இல்லை அந்த மாதிரி யாரும் இங்கே இல்லை. யாரு? ராங் நம்பர். அந்தா நீ பண்ணி. Plants are useful in many ways. They provide food and fuel. They keep the air clean and supplied with oxygen. That is why plants are our green friends. இப்ப முன்னாடி எங்க பாத்திருக்கோமேன்னு பாத்தீங்களா? இல்ல அழகா இருக்கேன்னு பாத்தீங்களா? நம்மளுடைய கவனம் சொல்லுவேங்க என்ன?
மாமிக்கு போறமா? ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களா? கீதான்னு ஒரு பொண்ணு, 3 மாசமா தெரியும். பேசின, பழகின, ஆசைப்பட்டேன், ஆனா தப்பு ஒண்ணு நடக்கல. மனசரிக்க ஆசைப்பட்டேன், ஏன்னு கேட்காத. ஏன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா, பைத்தியமா இருக்கேன்னு சொன்னா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இங்கேயாவது கூட்டு போன்னு சொன்னா, ஹோட்டலுக்கு போனோம், ரூம் எடுத்தோம், ஒன்றும் நடக்கல. ஆனால் ரூமுக்கு போனோம். இது தப்பு, இது வேண்டான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தன் உள்ளே வந்து என்னை அடிச்சு போட்டு பர்ஸில் இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். என்னை கட்டி போட்டு அவளை ரேப் பண்ணான். ட்ரெயின்ல இருந்து விழுந்தேன்னு சொன்னல அது போய். அதுக்கப்புறம் 2.5 மாசமாக என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கான். அவளையும் பணம் கொடுத்துட்ருக்கேன். நந்தாக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் 8 லட்சம் ரூபா எனக்காக. என்னை அவட்ட சொல்ல முடியல, தைரியமும் இல்லை. அவளுக்காக என் கண்ணு முன்னாலே ரேப் பண்ணான், சாகனம் போல இருக்குன்னு சொன்னான். அவள் கணவனுக்கு தெரிஞ்ச அவளை கொன்னே போட்டுருவார். அதுக்காக போலீஸ்க்கும் போக முடியல. பணம் கொடுத்தேன், இப்போ பணம் இல்லை. இது ஒரு முடிவெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு உங்கள்ட சொல்லணும்னு முடிவு பண்ண. அப்பா, அப்பா, I need some help. வந்துட்டீங்களா? கல்யாணி, போங்க. கூப்பிடுறான்ல, போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. பார்த்து வந்துடுறேன். நிறைய பேசணும் உங்ககிட்ட. நான் சொல்றது முதல்ல கேளு, என்ன நம்பு. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நந்தா, பா, see what I did in school. கல்யாணி, 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 ஊ
ஹலோ ஹலோ கல்யாணி, எங்க இருக்க? எங்க போயிட்ட கல்யாணி? பேசிட்டு தான் நடந்தோம். கல்யாணி 12 மணி ராத்திரியில தனியா எங்க போயிருக்க? என்ன தேடாத மங்கி, தயவு செஞ்சு நந்தாவ பைக்ல உட்கார வச்சு என்ன தேடாத. கல்யாணி நீ எங்க இருக்க சொல்லு, நீ எங்க இருக்க சொல்லு, நாங்க வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கல்யாணி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சாகல மாட்டேன், பயப்படாத. இப்ப நான் சென்னையில இல்ல, உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா உனக்கு ஞாபகம் இருக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நீ வேறொரு பொண்ணோட இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போயிடுவேன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன்னு சொன்னேன். இப்போ ஒரு பஸ் ஏறி இருக்கேன். கல்யாணி நான் தான் சொல்றேன்ல கல்யாணி, நான் திரும்பி வருவேனா மாட்டேனன்னு எனக்கு தெரியல, அதனால என்ன தேடாத, அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். அம்மா வீட்ல இருப்பாங்களா? இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாம், என் கூட வா, நாளைக்கு போலாம். இல்ல நான் ஸ்கூல் போகணும். போங்கப்பா.
சார். ஆ ஆர்டர் ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன், அப்புறம் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே. பார்க்கணும் போல இருந்தது. ஒரு நாள் கூட அவனை பிரிஞ்சிருந்ததே இல்லை, அதனாலதான் வந்த. சந்தோஷமா இருந்தீங்களா நாலு நாளா நான் இல்லாம? என்ன சொல்ற கல்யாணி, துடிச்சு போயிட்டு ரெண்டு பேரும் நீ இல்லாம. கல்யாணி பிளீஸ். கல்யாணி என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்.
பையனை கூட நான் போயிடுறேன். இது உன் வீடு, நீ இங்க இருந்துக்கோ. கல்யாணி சொல்றது கல்யாணி சொல்றது கேளுங்க. Nothing has gone wrong. Kalyani. Kalyani, please. I'm going to talk to you. Kalyani. Kalyani. Kalyani, I'm going to talk to you. Kalyani, I'm going to talk to you. Kalyani, I'm going to talk to you. Please. Please, Kalyani. Kalyani. Kalyani, please. Kalyani, I'm going to talk to you. Kalyani. Kalyani. Kalyani, nothing has gone wrong. Kalyani, I'm going to talk to you. Kalyani, please. Please, Kalyani, I'm going to talk to you. Kalyani, I've done nothing wrong. Please, Kalyani. Kalyani, I'm going to talk to you. Kalyani. Kalyani, I'm going to talk to you. Kalyani, Kalyani, please. Please. Please, Kalyani. No. Is it useful just because you're strong? Kalyani, I'm sorry, Kalyani. Kalyani, please. Hey, Minky. ஏன் அவகிட்ட போன? நான் உன் கூட படுக்கல எங்கிறதுக்காகவா? அவ்வளவுதானா? இல்ல, இட்ஸ் நாட் தட் கல்யாணி. பைத்தியமா இருந்தோமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல. இவனுக்கு இப்படி ஆனதுல இருந்தாரே இப்படி ஆயிட்டோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானே உயிரை கொடுப்பேன்னு சொன்னியே, காதலிச்சியே. அதை நான் உங்கள பார்த்தேன், நம்பினேன். ஆனா எப்படி என்றதுக்குள்ள போயிட்டே இல்ல? என்ன, நீ ஆம்பளை இல்ல? பைத்தியமா இருக்கேன்னு சொன்னாளா? நான் எவ்வளவு வாட்டி அதை சொல்லியிருப்பேன், மறந்துட்ட இல்ல? ஏன் வெங்கி 3 வருஷமா சொல்லலைன்னு கோவமா? அவ்வளவுதானே விங்கி, அவ்வளவுதானே வாழ்க்கையில? தப்பு, ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டான். புரியுது, என் மனசு அலைஞ்சதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மன்னிப்பு கிடையாது, உன் மேல தான் உயிரை வச்சிருக்கேன். எதுவும் நடக்கல, மனசு நமக்குள்ள இந்த சூழ்நிலை. அவகூட பேசும்போதெல்லாம் வேணாம் வேணாம் தான் தோணும், தப்புன்னு தெரியும். ஆனா பேசுன பழகுனேன், எனக்கு தெரியும். எனக்கு தெரியுது நீ எங்க இருந்த, அவ எங்க இருந்தான். நம்புக்கல்ல நீ, பிளீஸ் என்ன நம்ப. சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அதான் உண்மை. ஒரு கேங் இருக்கு, அந்த பொண்ணை பார்த்தா சின்னதா கூட தோணாது. இவ்வளவு கேவலமானவன. She took me for a ride. They took me for a ride, கல்யாணி. நம்ம பிரச்சனை அவளுக்கு தெரியும், நந்தாவை பத்தி அவளுக்கு தெரியும். ஆனா அது அவளை தடுக்கல. She still went about her business. இனிமே நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. தப்பான ஆளுகிட்ட அவங்களுடைய வேலையை காமிச்சிட்டாங்க. I can't live with this in my head. நான் அந்த பணத்தை திருப்பி கொண்டு வருவேன்.
மறுபடியும் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும். 40 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருப்போம், ஒன்றா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் குழந்தைங்களோட. உங்கள் கூட இருந்த இந்த வாழ்க்கை நல்லா இருந்தது, எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லுவேன். என்னை விட்டு போக விட மாட்டேன். ஐ வாண்ட் லெட் யூ கோ. யார்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க? சுந்தர். ரூம் பாய் சார். வெங்கடேஷ், இவன் எழுத்துட்டு வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்கான். என்ன வெங்கடேஷ் சார், பேசலாம் வாங்க, கோபப்படாதீங்க. கையில் என்னது? உங்களுக்கு சூட்டே ஆகல, கொடுங்க. யாரு நீங்க?
மனுஷா கன்னடா. உன் பேர் என்ன? ராமச்சந்திரா. ராமச்சந்திரா, நான் வரலடா. இவன் வந்திருப்பான், உன்னை அடிச்சு இவனையும் அடிச்சு உன் பணத்தில் எடுத்திருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னை கட்டி போட்டு இவ்வளவு கண்ணு முன்னாடி ரேப் பண்ணியிருப்பான். உன் ஃபோன் நம்பரை வாங்கி நாளையிலேருந்து உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நீ போலீஸ்க்கும் போக முடியாது, உன் வீட்லையும் சொல்ல முடியாது, இவ்வளவு வீட்டில் சொல்ல முடியாது. உனக்காகவும் இவளுக்காகவும் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்ப. பேங்க்ல பணம் இருக்கா? எல்லாத்தையும் பிடிக்கிருப்பான் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாது, இவளை யாருன்னு நினைச்ச. இவ பேர் என்ன? கல்யாணி. என்கிட்ட கீதான்னு சொன்ன ராமச்சந்திரன். இவங்கள்ட்ட பேசுனது பழகினது எல்லாமே நடிப்பு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு காதில் வந்து மெதுவாக சொல்லியிருப்பாள. 2.5 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், இவளுக்கு வேண்டியதெல்லாம் பணம், பணம் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வேலை. நீ வந்தே இல்லை டாக்ஸியில், அந்த டிரைவர் இவங்களால தான். இந்த ஹோட்டல் கூட இவங்க கண்ட்ரோல தான் இருக்கு. 2.5 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ள எனக்கு நடந்ததுதான் இப்ப நான் உனக்கு சொன்னேன். உன் உயிரை காப்பாத்திருக்க. என் காலில் வந்து விழுந்து உன் நன்றிய சொல்லிட்டு கிளம்பு. இந்த பைத்தியக்கார சொல்ற நம்பாத, உணர்ந்துட்டு இருக்கான். இவன் இந்த பொண்ணு மேல பைத்த மாதிரிதான். இல்ல இப்ப கிடைக்கல, உடனே மென்டல் நினைக்கிறேன். ராமச்சந்திரன், நீ கிளம்பு. நான் சொல்றேன்ல, கிளம்ப. சைலண்டா எதுவும் தெரியாத மாதிரி போயிட்டே இரு. இது இவங்களோட இடம், ஞாபகம் வச்சுக்கோ. பணத்தை எங்க வச்சிருக்க லாரன்ஸ்? எனக்கு என் பணம் வேணும். பட்டியோட சாவுதான். இவன் கூட இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு.
இவன் சொல்றபடி நான் செய்யலனா என் பையனை போட்டு அடிப்பான். 12 வயசுல இருந்து நான் இவன் கூட தான் இருக்கேன். பாம்பே ரெட் லைட் ஏரியால இருந்து இவன் தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகம். நான் இவங்கிட்ட நிறைய தடவை சொன்னேன், நீங்க வேண்டாம், உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனா அதை அவன் கேட்கல. ப்ளீஸ், நானும் உண்மையிலே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க வெங்கடேஷ். தயவு செஞ்சு என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் வெங்கடேஷ். எனக்கு என் பணம் வேணும். நான் இதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, என் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். பணம் ரூம்ல இருக்கு, சாவி பேக்ல இருக்கு. பணத்தை எடுத்துக்கிட்டேன், நீங்க போங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், ஆனா அவங்க கிட்ட நிறைய பேசணும்.
போயிட்டு இருக்க கோபத்தை அவன் ஜெயிச்சதுல எடுத்துக்கோ, மறந்துடாத, நாம போனோம். Thank you.
நினைக்கிற மாதிரி டிவிலையோ பேப்பர்லையோ எந்த நியூஸ் வரல சார். ஐம் ஷுர் சார், அவனுங்க போலீஸ்ட்ட போகலாம் சான்ஸே இல்லை. அவங்களே தப்பான ஆளுங்க தானே, மேட்டர் அவங்களே மூடி மறைச்சிருப்பாங்க. கவலைப்படாதீங்க சார், வரேன் சார். பாய் சார். ஏதாவது வாங்கணும்னா போயிட்டு வந்துடலாம். I want to make love to you. காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரம் இல்லை துவாரமாய் தூவும் மழை அழுங்காமல் உனை அள்ளி தொடு வாகனம் வரை செல்வேன் விடிந்தாலும் விடியாத பொன் காலையை காண காத்திருப்பேன் கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் தூரம் எல்லாம் தூரம் இல்லை துவாரமாய் தூவும் மழை நீட்டி நீட்டி என்ன
பொண்டாட்டியும் பையனையும் கூட்டிட்டு போ. எங்க வரணும்னு நான் மறுபடியும் போன் பண்ணி சொல்றேன். ஹலோ, நாளைக்கு காலை 6 மணிக்கு சார்மினார் வந்துடுறேன். மசதிக்கு எதிர கோல்கொண்டா ரோடு. பணத்தை எடுத்துட்டு வா, தனியா வா. என் பொண்டாட்டியும் புள்ளி இங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்கறேன். ஓ, அவ்வளவு நெக்கல அவங்க. கைய விடுற, என்னது அது? கண்ணா? அதான பாத்திரம் திருப்பி எத்தனை வேண்டிய கண்ண உனக்கு இருக்கு. இன்னைக்கு மோனி நீ காலி வா, கல்யாணி காட்டுற போ. போய் அம்மாவை கூட்டு வந்துடுறேன். நீ பயப்படக்கூடாது. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகணுந்தா. நான் வர வரைக்கும் கண்ணை மூடிட்டு இங்கேயே உட்காந்துருக்கணும். என்ன? ஓகேப்பா. கண்ணை மூடிக்க. குட் பாய். குட் பாய் நந்தா. பத்தியா வச்சிருந்தான். வேற எதுவும் சாமான் அவன்கிட்ட இல்ல. பாத்துக்க. நீதான் என்னோட ஹீரோன்னு அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். அத ரொம்ப சீரியஸா எடுத்துட்ட போல இருக்கு. துப்பாக்கியும் கை மலைஞ்சிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுல உட்காந்துருக்கலாம்ல. பணம் மட்டும்தான் போயிருக்கோம். இப்போ உன்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பார். நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு வருத்தத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன் வருத்தத்துல. ஆனா இப்போ உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் கல்யாணி எங்க? அன்னைக்கு செத்துதான் போனேன், மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். உனக்காக வரியா? ஒரு நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒன்னால என் பணத்தை எடுத்துட்டு ஓட்டல. அதனால
அந்த பணம் எனக்கு வேணும். 40 லட்சம். அது எங்க பணம் இல்ல, வேற யாரதோ. அது எனக்கு வேணும். எங்க அந்த பணம்? அந்த பணம் எனக்கு வேண்டாம். அப்படி இருக்கு. ஆனா இங்க இல்ல, நீ என்கிட்ட பரிச்சது மட்டும் வட்டியோட எடுத்துக்கிட்ட. கல்யாணி இவனும் பாதுகாப்பு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பணம் எங்க இருக்குன்னு சொல்றேன். என் கல்யாணி எங்க? என் லாரன்ஸ் எங்க? நான் கல்யாணி அனுப்புறேன், நீ பணத்தை கொடுத்துருவ, உன்னை கொடுக்க வைப்பேன். ஆனா என் லாரன்ஸ் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? முடியுமா? மூர்த்தி, அவளை கொண்டு வா வெளியில. ஒண்ணுல பயப்பட இருக்கல, நீ நான் இருக்கேன். டேய் கட்டவுத்து விடுங்கடா, கட்டவுத்து விடுங்க சொல்றல. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு முன்னால அடிச்சு போட்டு உடைக்கடா. ஒரு எலும்பு கூட உடையாம இருக்க கூடாது. அவன் வாய மட்டும் விட்டு வைங்கடா. பணம் எங்க வச்சிருக்கான்னு மட்டும் அவன் சொல்லணும். தோட்டா இல்லாத வெத்து துப்பா எடுத்துன்னு வந்து சீனா போடுற.
கல்யாணி, கல்யாணி, நாதா, கல்யாணி. வாழ்க்கையில் முதல் தடவை அவர் ஆம்பளையை சந்திச்சு தான் வச்சுக்க. பணத்தை காரில் வச்சிருக்கேன், அது எனக்கு தேவையில்லை. என் கூட வா, தூக்கி போடுறேன், வந்து பொறுக்கிக்க. சாரி கல்யாணி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே கல்யாணி. நந்தா, ஐம் சாரி கல்யாணி, இது மறுபடியும் நடக்காது. ரகசிய வரையில் ஒத்திகை பார்த்திடவா.